என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, குரு தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள், சாரி புதன் தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள். புதன் தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி, உத்திரம், பூராடம். இந்த ரோகிணி, உத்திரம், பூராடம் மூன்று நட்சத்திரங்களும் புதன் தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள். இது டிஎன்ஏ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இப்படி சொல்லுவாங்க. புதன் தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்திரம், போராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன, நம்முடைய பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான வழி என்ன, அந்த வழிமுறையை கடைபிடிப்பதற்கு இந்த புதன் தோஷம் அப்படின்னு, புதன்னா யாரு, தாய் மாமனை குறிக்கும். அப்ப நம்மளால முடிந்த உதவிகளை தாய் மாமனுக்கு செய்வது, தாய் மாமனை மரியாதையாக பார்த்துக் கொள்வது, அவருக்கு வஸ்திர தானங்கள் செய்வது, நம்மளால முடிஞ்ச உதவிகளை மாமா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாம செய்யலாம். இதன் மூலமாக இந்த புதன் தோஷத்தை குறைத்துக் கொள்ளலாம். அதோடு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுப்பது, இதுவும் நம்முடைய தோஷத்தை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளும். இந்த புதன் தோஷம் ரோகிணி, உத்திரம், புராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தராது என்பதை முழுமையாக நீங்கள் நம்பலாம். அதே நேரத்தில் அந்த கடுமையான தோஷங்கள் ஏற்பட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த தாய் மாமன், தாய் வழி, மாமன் உறவுகளை பகைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்துவதே நம்முடைய தோஷங்களை குறைத்துக் கொள்ளும். அதே நேரத்தில் இந்த நோட்டு புக்கு, எழுதுகோல், பள்ளிக்கூடம், இதுவும் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். அப்படிதான், இது பரிகாரம் அல்ல, இதை செஞ்சாலே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களை பார்த்துக்கிட்டா சரியா வரும். எழுத்து துறையில் உள்ளவங்க அது சம்பந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட் முறைகளை முறைகேடு செய்யாம, மற்றவர்களையும் டாக்குமெண்ட நம்ம அபகரிக்காம, அடுத்தபடி சொத்தை நமக்கு சொந்தமா டாக்குமெண்ட் ஆக்கிக்காம, அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு இந்த பெரிய பாதிப்புகளை அது பெருசா தராது, செய்யாது அப்படின்னு நம்ம நம்பலாம். இதே இதில் நம்ம பாரம்பரிய ஜோதிடப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த புதன் தோஷத்தை பெற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, புதனால் பாதிக்கப்பட்டவர்கள், புதன் தோஷம் பெற்றவர்கள்லாம் தாய் வழி, தாய் மாமன் உறவுகளை மதிக்கணும் அப்படிங்கறதும் அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் வந்து நம்ம மரியாதை கொடுப்பது நல்லது. இதோட புதனுக்கு அதிதேவதையான பெருமாளை வழிபாடு செய்வது புதன்கிழமை தோறும். இந்த புதன்கிழமை நாளில் புத்தி சுகாவீனம், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, தன்னையே தானே பேசிட்டு இருக்கிறவங்க, சில பாதிப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு உணவு வழங்குவது, அவர்களுக்கு ஒருவேளை உணவாவது நாம் கொடுப்பது. அதே மாதிரி படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அந்த படிப்பு செலவுக்காக ஏதாவது உதவுவது, நோட் புக், பேனா வாங்கி கொடுக்குறது, இதையும் அது அந்த புதன் தோஷத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த புதன் தோஷத்தை பெற்றவர்கள் கண்டிப்பா என்ன செய்யறாங்கன்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த ரோகிணி, உத்திரம், போராடம், வாழ்க்கை, அதே மாதிரி மனசஞ்சலம், அதிக கோபம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆளாகிறாங்க. வாழ்க்கையில போராட்டம், புதன் தான் ஒரு புத்தியை கொடுக்கணும், அப்ப சரியான புத்தி நமக்கு கிடைக்காது, சரியான படிப்பு இருக்காது, அதுல தடை, எதையும் முன் யோசனையா யோசிச்சு எதையும் செய்ய முடியாது புதனால் பாதிக்கப்பட்டா. அப்ப நம்முடைய புத்தி மழுங்கி போயிடும், அதனால நிறைய பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம். அப்ப அதுல இருந்து வெளிவருவதற்கு புதன் கிழமை தோறும் பெருமாளையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படிங்கறத நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் சொல்லும். அதே மாதிரி புதன் கிழமைகளை பாசி பயறு அதை உணவுல எடுத்துக்கிறது, புத்தி குறைவாக இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது, அதாவது வந்து நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க இல்லையா, பேச்சு வராதவர்கள், வாய் பேசாதவர்கள்,
அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்மளால முடிந்த உணவுகள் கொடுப்பது, வஸ்திர தானம் செய்வது, இதுவெல்லாம் இந்த புதன் தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோகிணி உத்திரம் போராடம் நட்சத்திரங்களுக்கு சிறப்பான பலனை தரும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் டாக்டர் ஆர் தனசேகரன் ராமநாதபுரத்திலிருந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.